அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்று இரவு 8 மணிக்கு வராகிமன் வழிபாடு செய்பவர்கள் இந்த கண்ணாடி பரிகாரம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பணம் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த வழிபாடு வந்து வியாழக்கிழமை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே பண்ணிக்கலாம். ஒருவேளை வியாழக்கிழமை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளேயும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளேயும் இந்த வழிபாடு பண்ணலாம். இந்த பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகியம்மனை வழிபாடு செய்பவர்கள் வராகியம்மன் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. படத்தை எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்கள் போட்டுக்கோங்க. அதாவது மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ, மஞ்சள் நிறப்பூக்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. மஞ்சள் நிறப்பூக்கள் அல்லது செம்பருத்தி பூ, செவ்வர்லி மலர்கள், எது எந்த பூ இருக்கோ அதை வைத்துக்கோங்க. சுவாமிக்கு வைத்துட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் தீபம் பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றி வைத்துட்டு வராகிமன் படத்திற்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணாடி வைத்துக்கொள்ளலாம். அந்த கண்ணாடி வடக்கை பார்த்த மாதிரி வைப்பது ரொம்ப சிறப்பு. வடக்கை பார்த்த மாதிரி அந்த கண்ணாடி வைங்க. அப்படி இல்லைன்னா கிழக்க பார்த்த மாதிரி கூட வைக்கலாம். வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு பக்கம் பார்த்த மாதிரி கண்ணாடி வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியில் 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைங்க. வைத்த பிறகு ஒரு கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக தாம்பாள் தட்டு எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்கும், அந்த தாம்பாள் தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுலேயே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. கண்ணாடி பவுல் இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடி பவுல்லே நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு பரப்பிக்கோங்க. கல்லுப்பு பரப்பிட்டு அதில் வந்து 1 ஏலக்காய் 1 ரூபாய் நாணயம் கொஞ்சம் பணம் அதில் வைக்கணும். அதாவது 100 ரூபாவோ இல்லை 500 ரூபாவோ இல்லைன்னா நாணயங்கள் நிறையா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நாணயங்கள் கூட நீங்கள் வந்து அந்த பவுலுக்குள்ளே வைக்கணும். 1 கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு கூட நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. வைத்த பிறகு நீங்கள் வெர்லி மஞ்சள் ஒன்று இருக்குது அப்படின்னா கட்டாயமாக வெர்லி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வைங்க. வராகியம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வைத்து இதை வந்து கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கணும். அது வந்து பிரதிபலிக்கும். அது வைத்த பிறகு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பணம் பணம் தினம் தினம் வசி வசி அப்படிங்கிற மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இது தினமும் நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான மந்திரம். இந்த மந்திரத்துக்குனே ஒரு பவர் இருக்குதுங்க. இதை நீங்கள் தினமும் சொல்லலாம். இந்த மாதிரி பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் சொல்லும்போது கூடுதல் நன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த கண்ணாடி பரிகாரம் வந்து ஒரு மேஜிக் நமக்கு நடக்க வைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது கண்ணாடி பரிகாரம். நம்ம வந்து அதற்கு முன்னாடி என்ன வைக்கிறோமோ அது நமக்கு பிரதிபலிக்கும். உப்பு வந்து லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அந்த பணம் வந்து நமக்கு இரட்டிப்பாகும், பல மடங்கு பெருகி கொடுக்கும். அந்தளவுக்கு இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது, பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்ணாடி பரிகாரம். நீங்கள் வாரம் 1 முறை பண்ணி பாருங்கமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை பண்ணிங்கன்னா குரு ஹோரையில் பண்ணணும், வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா சுக்கர ஹோரையில் பண்ணணும். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 108 முறை சொல்வது ரொம்ப சிறப்பு. அந்த மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லுங்கள் அல்லது நீங்கள் குறைஞ்சபட்சம் 27 முறையாக சொல்லுங்கள். 108 முறை சொல்வது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மந்திரம் வந்து பணத்தை ஈர்த்து தரக்கூடிய மந்திரம் தான் அந்த மந்திரம். தினமும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருங்கமே உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பணம் வந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பீங்க. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கையில் வந்து உங்கள் பணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் புழக்கம் அதிகரிக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கையில் பணம் புரளும். அந்த இதுக்கு தான் இந்த மந்திரம், பணம் தினம் வசி வசி அப்படிங்கிறது. நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் வந்து வறுமைக்குன்னு ஒரு இடமே இருக்காது, வற்றாத செல்வம் எப்போதுமே இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு, பூஜை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வராகிமனுக்கு ஏதாவது சிம்பிளாக நைவேத்தியம் வைத்தால் கூட போதும். வைத்த பிறகு நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து சேமித்து வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் உண்டியில் போட்டுருங்க. ஒருவேளை சேமித்து வைத்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த பணத்தை வந்து பூஜை பொருளுக்கு ஏதாவது பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் சேமித்து வைக்கணும். நம்ம வாழ்க்கையில் வந்து சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிறு சேமிப்பு வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். சேமித்து வைக்கிற பழக்கம் எல்லாருமே வச்சுக்கோங்க. 100 ரூபாய் இருந்தாலும் அதை சேமித்து வைக்கிற பழக்கம் 1 பர்சில் கூட வைத்து நம்ம சேமிக்கலாம், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து அந்த பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் கூட விட்டுறலாம். அதற்கப்புறம் அந்த அதில் போட்டிருக்கிற ஏலக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூம்லேயே கூட வைத்துக்கொள்ளலாம், அல்லது பணம் வைக்கிற பெட்டியில் கூட அதே நம்ம வந்து 1 ரூபாய் நாணயம் இதை வைத்துக்கொள்ளலாம். நமக்கு நல்ல ஒரு பண வசியத்தை ஏற்படுத்தும். வெர்லி மஞ்சள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெர்லி மஞ்சள் எடுத்து நீங்கள் பூஜையிலே வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் நீங்கள் வந்து பூசி கூட குளித்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் வந்து தண்ணீரில் விட்டுறலாம், அல்லது செடிக்கடியில் கூட போட்டுடலாம். அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது நடக்கும். பணத்தை
விஷயத்திற்காக நம்ம வந்து இந்த கண்ணாடி பரிகாரம் பயன்படுத்தும் போது கூடுதல் சிறப்பு கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் கட்டாயமாக கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணி கொண்டே தான் இருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்ணாடி பரிகாரம். எல்லாருமே கட்டாயமாக பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வராகிமன் பற்றிய தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வராகிமன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். இனி நமக்கு ஒரு 4 நாளில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி வந்துடும். தேய்பிரை பஞ்சமி பதிவு நான் கொடுத்துட்டேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. நான் என் டிஸ்கிரீனில் வேணால் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நன்றி.